மட்டக்களப்பு நகர்பகுதியில் 11 பேருக்கு கொரோனா தொற்று உறுதியை அடுத்து திசைவீர சிங்கம் சதுக்கம் மேற்கு பகுதியில் உள்ள 3 குறுக்கு வீதிகள் தனிமைப்படுத்தப்பட்டு முடக்கப்பட்டுள்ளதாகவும் கடந்த 24 மணித்தியாலத்தில் மாவட்டத்தில் 32 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி கண்டறியப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட அரசாங்க அதிபர் கணபதி பிள்ளை கருணாகரன் இன்று ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்தார். கொரோனா வைத்தியசாலைக்கு சிகிச்சை பெறுவதற்காக நேற்றைய முன்தினம் திசைவீர சிங்கம் கிராமத்து உத்தர பகுதியிலிருந்து ஒரு நோயாளி சென்றிருந்தார். அவரிடம் பிசிஆர் பரிசோதனை அங்கு செய்த பொழுது அவர் பாசிட்டிவ் நோயாளியாக இனங்கப்பட்டிருந்தார். அதைத் தொடர்ந்து நேற்றைய தினம் எமது சுகாதாரத்தின அதிகாரிகள் அவரது பதிவிடமான திசைவீர சிங்கம் ஸ்கொயர் பகுதிக்கு சென்று தண்டமாக 24 பேருக்கு இந்த பரிசோதனைகளை செய்தார்கள். இன்று கிடைத்த முடிவு எங்களுக்கு ஒரு ஆச்சரியமான முடிவாக இருந்தது. அந்த 24 பேரிலே 11 பேர் பாசிட்டிவ் ஆக இனம் காணப்பட்டிருக்கிறார்கள். இதைத் தொடர்ந்து இன்று நாங்கள் அவசரமாக மட்டக்களப்பு மாவட்ட COVID-19 செயலணியை கூட்டி இதை உடையமாக ஆராய்ந்தோம். அதன் அடிப்படையிலே இன்று எமக்கு கிடைத்த அறிக்கைகளின்படி மொத்தமாக நேற்றைய தினம் 32 பேர் பாசிட்டிவாக இனம் காணப்பட்டுள்ளார்கள். அதில் 12 பேர் மட்டக்களப்பு பிரதேச செயலாளர் பிரிவையும், 4 பேர் களுவாஞ்சோடி பிரதேச செயலாளர் பிரிவையும், 8 பேர் ஓட்டமாவடி பிரதேச செயலாளர் பிரிவையும், 5 பேர் ஏறாவூர் பிரதேச செயலாளர் பிரிவையும், 2 பேர் வாழச்சினையையும், 1 பேர் போலீசாருமாக மொத்தம் 32 பேர் அடையாளம் காணப்பட்டுள்ளார்கள். எனவே இது சம்பந்தமாக ஆராய்ந்த பொழுது உடனடியாக திசைவீர சிங்கம் கிராம உத்தியோகத்தர் பிரிவை தனிமைப்படுத்தப்பட்ட பகுதியாக கோவிட் செயலணிக்கு சிபாரசு செய்ய வேண்டும் என்று ஏகமனதாக நாங்கள் முடிவெடுத்தோம். எனவே அந்த முடிவு இன்று உடனடியாக செயலணிக்கு அறிவிக்கப்படுகின்றது. தனிமைப்படுத்தி முடக்கப்பட்ட அந்த பகுதிக்கு போலீசார், இராணுவத்தினர், பிரதேச செயலாளர், கிராம சேவையாளர், பொது சுகாதார உத்தியோகத்தர் சென்று பார்வையிட்டு அந்த பகுதி வீதிகளை மூடுவதற்காக நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதுடன் அந்த பகுதியில் இருந்து உள்நுழையவோ வெளியேறவோ முடியாதவாறு இராணுவத்தினர், போலீசார் பாதுகாப்பு நடவடிக்கையில் ஈடுபட்டு வருகின்றனர்.